உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்களை, இஸ்ரேல் ஏன் குறிப்பாக வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்கள் எல்லாமே தெற்கு காசாவை நோக்கி போக சொல்ல வேண்டும், மேலும் இன்னைக்கு ஹமாஸ் படையை சார்ந்த முக்கிய தலைவர் ஒருத்தரை இந்த இஸ்ரேலுடைய படை இன்னைக்கு கொலை செஞ்சிருக்கு. இரண்டு விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உங்களது உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இந்த செய்தியை கன்வெர்ட் பண்ணுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இஸ்ரேல் தனது தாக்குதலை நடத்த ஆயத்தமான சூழலில் இருக்குது. இன்னும் 3 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்த இஸ்ரேலுடைய படை என்பது காசாவுடைய பகுதியை சுற்றி அதனுடைய துருப்புக்கள், 300,000 துருப்புக்கள் வீரர்கள் தயாரான நிலையில் இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட கிரவுண்ட் அட்டாக் அப்படின்னு செய்யக்கூடிய நிலை என்பது இன்னும் 2-3 மணி நேரங்களில் நடந்து விடும் என்பது போலத்தான் அங்கத்த சூழல் காணப்படுகிறது. இப்போ முதல் நான் சொன்ன விஷயத்துக்குள்ளே வருவோம். ஏன் குறிப்பாக இஸ்ரேல் காசா பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வடக்கு காசா பகுதியில் தான் ஹமாஸுடைய முக்கியமான டனல், அதாவது சுரங்க பாதை வழியான அட்டாக் இருக்குல்ல, இதெல்லாம் அங்கே தான் வச்சுருக்கிறாங்க. மேலும் இந்த ஹமாஸ் படையை சார்ந்தவர்கள் தான் இங்கே தான் பதுங்கி இருக்கிறாங்க. முக்கிய தலைவர்களுடைய இருப்பிடங்கள்லாம் இங்கே தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இந்த இடம் என்பது ரொம்ப சென்சிட்டிவான இடம், இதை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்றைக்கி ஐடிஎஃப் வெளியிட்டிருக்கு. இதனால தான் இந்த மக்களை எல்லாம் வெளியேற சொல்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்யுது. மேலும் 2 வழித்தடங்களை வந்து இஸ்ரேல் உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த வழித்தடங்களில் வந்து இந்த பலஸ்தீன மக்கள், காசா மக்கள்லாம் எந்தவித தங்குதடையும் இல்லாமல், தாக்குதல் இல்லாமல் வெளியேறலாம்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்கு. ஆனால் வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, போகக்கூடிய வேலையிலேயே 70க்கும் மேற்பட்ட மக்கள், பலஸ்தீனிய மக்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி படையின் மூலம் என்ற ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கு. அப்போ சொல்லொன்று செயலொன்றாக இன்றைக்கி இஸ்ரேல் காணப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உலக நாடுகள் மத்தியில் இருக்குது. மேலும் கூடுதலாக WHO மற்றும் ஐநா போன்றவர்கள் கடுமையான முறையில் கண்டிச்சிருக்காங்க. 1,100,000 மக்கள் 24 மணி நேரத்தில் எப்படி வெளியேற முடியும் என்ற கேள்வியோடு தான் இன்றைக்கி அதை அணுகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு இக்கட்டான சூழல். அடுத்த ஒரு கேள்வி, முக்கியமான ஹமாஸுடைய தலைவர் இறந்தாருன்னு சொன்னல, இவர் பேர் முராத். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹமாஸுக்கு பிளான் போட்டு கொடுத்தவர், ஏரியா எது சொல் ஏரியல்னு சொல்லுவாங்க, ஏரியல் ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த இடங்கள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணக்கூடியவர். மேலும் ஹமாஸுக்கு வெளியிருந்து எந்த நாடுகளுடைய சப்போர்ட், பொருளாதார உதவி வேணும்னு சொல்லிட்டு அனலைட் பண்ணக்கூடியவராக இந்த முராதுன்னு இருந்திருக்கிறார். இந்த முராதை இஸ்ரேலுடைய படை கொன்று விட்டது என்ற ஒரு செய்தியும் கூடுதலாக வந்திருக்கு. அப்போ ஹமாஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு வருத்தம், ஒரு பெரிய தலைவர் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்தத்தோடு கோபத்தோடு இன்றைக்கி ஹமாஸ் இருக்குது. இந்த பக்கம் லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு வந்தீங்கன்னா, ஹிஸ்புல்லா இன்றைக்கி உலக மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. உலக நாடுகள் மத்தியில், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளை நோக்கி கேட்குது, எங்கது சதன் லெபனானில் இருக்கக்கூடிய முக்கிய 2 பத்திரிகையாளர்களை நீங்கள் கொலை செஞ்சுருக்கிறீங்க, இதற்கு என்ன தீர்வு இருக்குது? உலக பத்திரிகையாளர்களுடைய அறம் தர்மத்தின் அடிப்படையில் இவர்களுக்காக உலக நாடுகள் குரல் கொடுத்துருக்கீங்களா? ஏன் குரல் கொடுக்கல? இதே நாங்கள் செஞ்சுருந்தோம்னா இன்னார் எப்படி பேசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வியை இன்றைக்கி ஹிஸ்புல் அமைப்பை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த போர் என்பது கிட்டத்தட்ட பலஸ்தீன் மக்களை நோக்கி கூடுதலாக அடி என்ன சொல்ற தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது தான் கூடுதலாக போயிட்டு இருக்குது. இப்போ நாம் வெளியிடக்கூடிய காணொலிகளில் நாம் யார் பக்கம் நிற்கிறோம் என்றால், ஒடுக்கப்பட்ட பக்கம் பின்னாடி. பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை நான் கூடுதலாக சொல்லணும், நம்ம மேலே பல நபர்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுகிறீர்கள், நீங்கள் முஸ்லீம் என்று, முஸ்லீம் என்ற அந்த வரையறையை தாண்டி இஸ்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெறிமுறை அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் கொடுமைக்குள்ளான மக்கள் பின்னாடி தான் இந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் எனும் சேனல் தெளிவாக நிற்கிறது. அதில் எந்த சமரசமும் கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும், இதே இஸ்ரேலிய படையை சார்ந்தவர்கள் ஹமாஸின் மூலம் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காகவும் குரல் கொடுப்போம். ஏன்னா ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்னேறி அடிக்கக்கூடிய சூழலில் இன்னும் சில தகவல்கள் வந்திருக்கு. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியல. ஏன்னா பல செய்திகள் பொய்யாக பரவி, இது இல்லை இப்படி ஹமாஸ் செய்யலன்னு செய்தி வந்திருக்கு, ஹமாஸ் செய்ததாகவும் வந்திருக்கு. அப்படி சில செய்திகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹமாஸ் எப்படி இங்கே தாக்குதல் நடந்துச்சு, எப்படி வந்து இந்த இஸ்ரேலிய படையை, இந்த ஐடிஎஃப்ஐ அலற விட்டுச்சு ஒரே ஒரு இரவில் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வந்திருக்கு. அதில் சில விஷயங்கள் இருக்குது, அதை கூடுதலாக நம்ம இப்போ பார்ப்போம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி, அக்டோபர் 7 முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணிடுது. எங்கெங்கே போய் அடிக்க போகிறோம், எந்தெந்த இடத்துல நுழைய போகிறோம், எந்தெந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெய்லரை இது பார்க்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காசா பகுதியில் இருக்கக்கூடிய சில இடங்களில், அங்கே குறிப்பாக கிராம பகுதிகளில் இதை அட்டாக் பண்ணியிருக்குது ஹமாஸ் அமைப்பு. கிராம பகுதிகளில் யார் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இராணுவ வீரர்கள் ஒரு முன் தயாரிப்பு இல்லாத நிலையில் இருந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களாக இறந்து கிடக்கக்கூடிய அந்த பிணங்களில்
உடுத்தக்கூடிய ஆடை பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற ராணுவ வீரர் போடக்கூடிய ஆடை இல்லாமல் கூட இறந்துருக்கிறாங்க. ஸோ கிராம பகுதிகளெல்லாம் அட்டாக் பண்ணணும்னு சொல்லக்கூடிய இந்த முயற்சியில் ஈடுபட்டதாக மேற்கத்திய ஊடகங்கள் தகவல் வெளியிடுது. அந்த கிராம பகுதிகளில் குறிப்பாக சொல்லப்போனால் சில கிராமங்கள், அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஹிபூட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், ஹிபூட்ஸ், அந்த கிராம பகுதிகளை நுழைஞ்சி அட்டாக் செய்து பொதுமக்களை கொலை செய்ததாக செய்தி வருது. ஆனால் ஹமாஸ் சொல்லுது நாங்கள் பொதுமக்கள் அடிக்கலை, எதிரே தான் அடிக்கிறோம், அங்கே இருக்கிற வீடுகளை தீக்கிரையாக்கினதான செய்தியும் வந்துட்டுருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ப்ரீ பிளான் இது முன்னெடுத்திருக்குது. இதனால தான் என்ன பண்ணியிருக்கு ஹமாஸ் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேலை விட்டு இஸ்ரேலை அடித்து அலற விட்டுருக்குன்னு சொல்லலாம். இன்னும் கூடுதலான இந்த போர் பயிற்சிகள் சொல்லப்போனால் இவங்க எல்லாம் போர் பயிற்சிகள் எடுத்திருக்கிறாங்க அந்த தாக்குதலுக்கு, ஆனால் இஸ்ரேல் அமைப்பு அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் இருந்திருக்கு. இந்த தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறு இடங்களை தாக்கி அந்த என்ன சொல்கிறது அந்த வேலிகள் இருக்கக்கூடிய அந்த சென்சாரை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் மொசாத் ஆகட்டும், பெகாசஸ் ஆகட்டும், ஐடிஎஃப் ஆகட்டும், இவங்களாம் கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக அந்த ப்ரீபிளானில் இவங்களுடைய பயிற்சியில் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன் அந்த நகரங்கள் போன்று கட்டமைத்து எங்கெங்கே எப்படி எப்படி தாக்கணும்னு சொல்லக்கூடிய பயிற்சியில் ஈடுபட்டுருக்குறாங்க. இதில் அந்த ஒரு பயிற்சி தான் என்ன பயிற்சின்னு கேட்டிங்கன்னா, குறைந்த நேரத்தில் அவங்களுடைய அயன்டோமை தகர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் 20 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 7000 ராக்கெட்டுகளை ஏவ வேண்டும் என்ற அந்த பயிற்சின்னு ஈடுபட்டுருக்கிறாங்க. சொல்லப்போனால் 1 வருஷமாக இதுக்கு ப்ரீபிளானில் இருந்து தான் இதை செஞ்சுருக்கிறாங்கங்கிற ஒரு செய்தி இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. ஆல்ரெடி வந்த செய்தியாக இருந்தாலும் இல்லை, கூடுதலாக பொதுமக்களாகட்டும் ஊடகவியலாளர்களாகிய நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு அரசு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பெக்காசஸ் போன்ற என்ன சொல்கிற உளவு பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு என்பது எப்படி கோட்டை விட்டுச்சு இந்த உளவுத்துறையில் அப்படிங்கிறது கேள்வி. கூடுதலாக இவர்களுடைய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் எப்பயுமே இந்த காசா மற்றும் பலஸ்தீன் பகுதியை ஆய்வு செய்வதற்காகவே சில செயற்கைக்கோள்கள் சில மென்பொருள்கள் பயன்படுத்தப்பட்டது, அது கூட இவர்களுடைய பயிற்சியான இடங்களை வந்து ஆய்வு செய்து காட்டலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி எல்லா மக்கள் மத்தியிலையும் எழுந்து கொண்டிருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு ஹமாஸ் என்பது அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் நமக்கு கிடச்சிட்டு. நம்ம சொன்ன செய்தியில் ஹமாஸ் எந்தளவு முன்கூட்டியே பயிற்சி எடுத்தோ இதே பயிற்சியை வந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் 2005 மினி காசான்னு சொல்லிட்டு ஒரு ஊரை உருவாக்குறாங்க. அந்த ஊரை உருவாக்கி ஆல்ரெடி காசா பகுதியில் எந்தெந்த இடம் எப்படி எப்படி இருக்கும், ஒரு வால் எந்த அளவு உயரம் இருக்கும், ஏன்னா காசா பகுதியை பொறுத்த வரைக்கும் வீடுகள்லாம் ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்கும், சின்ன நிலப்பரப்பு, அதிகமான மக்களுக்கு தொகை கொண்ட ஒரு நாடாக இருக்கிற ஊராக இருக்கிறனால அந்த இடத்தை எல்லாமே என்ன பண்ணியிருக்கு ஆல்ரெடி இந்த மொசாது பிரிவு உள்ளே போய் ஆய்வு செஞ்சுருக்கு எங்கெங்கே எப்படி எப்படி இருக்கும். அதே போன்று காசா போன்ற ஒரு நகரத்தை பயிற்சிக்காக 2005 மினி காசான்னு சொல்லி கட்டியமைச்சு அதில் பயிற்சி எடுத்திருக்குது யார், இந்த ஐடிஎஃப் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய படை. அப்படி எடுத்தும் பயிற்சி இருந்தும் போதிய என்ன சொல்கிறது எதிர்பாராத விதமாகத்தான் ஹமாஸ் அட்டாக் பண்ணியிருக்கு. இப்போவும் என்ன பண்ணுறாங்க அதே மினி காசான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 3 லட்சம் துருப்புகள் நிற்குது இல்லை கிரவுண்ட் அட்டாக் பண்ண போகிறாங்கல்ல, இந்த அட்டாக்கு தயாரான நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு இதற்கான பயிற்சிகளும் தற்சமயம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்து ஒரு கூடுதலான செய்தி வந்திருக்கு. சிரியாவுடைய நாட்டுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, நாங்கள் வெளிப்படையாக பலஸ்தீனை ஆதரிக்கின்றோம், இஸ்ரேலை எதிர்க்கின்றோம் என்று சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் இப்படி சொன்னார், சொல்லும் போது என்ன நிலை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிரியாவுடைய அந்த விமான நிலையத்திற்கு இது ஈரானை சார்ந்தவர்கள் வெளியே ஃபாரின் மினிஸ்டர் எல்லாம் வரக்கூடிய அந்த சூழலில் இஸ்ரேல் அங்கே ஒரு தாக்குதலாக நடைபெற்றுச்சு. ஸோ சிரியா மீது ஒரு கண்ணு வச்சிருக்கு இஸ்ரேல், எப்போ வேணாலும் சிரியாவும் அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நிகழ்வாயிலாக நம்மளால் பார்க்க முடியுது. போன வீடியோவில் ஒரு விஷயத்த சொன்னேன், அது கூடுதலாக இன்றைக்கி கொஞ்சம் வீரியமாயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு மருத்துவமனை, காசாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் பல நபர்கள். இந்த நேரத்தில் இஸ்ரேல் மனிதாபிமானம் இல்லாமல் இந்த மருத்துவமனை உடனடியாக காலி செய்யுங்கள், இதுவும் ஹமாஸ் சார்ந்த சில மருத்துவர்கள் கூட உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சு அடிபடக்கூடிய சமயத்தில் அவர்களை உடனடியாக 2 மணி நேரத்தில் நீங்கள் இதை காலி பண்ணி வெக்கேட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த மருத்துவமனையிலேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா, 35 டாக்டர்ஸ் இருக்கிறோம், சில செவிலியர்கள் எல்லாமே நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் அவர்களுக்கு மருத்துவம் கொடுத்துட்ருக்குறோம், அதனால் எங்களை வெளியேற்ற சொல்லாதீங்க, நாங்கள் வெளியேறவும் மாட்டோம் என்று காசாவுடைய முக்கிய ஸ்ட்ரீப்பில் இன்றைக்கி அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படை ஒரு மனிதநேயம் மனித உணர்வு என்பது கூட இஸ்ரேலுக்கு இல்லைங்கிறத பார்க்க முடியுது. காரணம் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், போர் விதிகளை நாங்கள் மதிக்க மாட்டோம், உலக சட்டங்களை மதிக்க மாட்டோம், உலகத்தில் கிரிமினல் கோர்ட்டை மதிக்க மாட்டோம், ஐநா நீ சொன்னால் உன்னையும் நாங்கள் மதிக்க மாட்டோம், எங்களது இலக்கு ஹமாஸ் ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் முடிச்சு வைப்போம், 50 வருடம் கழித்து ஹமாஸ் என்ற இயக்கம் இல்லைங்கிறத இந்த சமூகம் பேசும், குறிப்பாக இந்த மேற்கு கரை மற்றும் இந்த காசா பகுதியை நாங்கள் எங்கள் கைவசம் படுத்துவோம் சொல்லக்கூடிய ஒரு முடிவோடு தான் இருக்குது. இல்லை கூடுதலாக பல மக்கள் நம்மகிட்ட கமெண்ட்லேயும் கேட்குறாங்க, பல சோசியல் மீடியாலையும் கேட்குறாங்க, இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இந்த மக்கள் எகிப்து வழியாக இல்லை சிரியா வழியாக லெபனான் வழியாக ஜோர்டான் வழியாக வெளியே போயிடலாம்ல, அங்கே இருக்கக்கூடியதான் இஸ்லாமிய நாடுகள் தானே,
இவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எகிப்து என்ன சொல்லுது, நாங்கள் உள்ளே எடுக்க மாட்டோம், எகிப்துடைய எல்லையாக இருக்கக்கூடிய அந்த பெரிய மதில் இருக்கக்கூடிய ரஃபா எல்லைக்கு இங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் எல்லாம் போனால் அந்த ரஃபா எல்லை திறக்கப்படலை, மூடிதான் இருக்குது, உதவிகள் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அப்போ எந்த நாடும் ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னா, நான் சொன்னேன் 1914 அப்புறம், அதாவது 1914 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நபர்கள் இந்த எகிப்து வழியாகலாம் வெளியே போயிருக்கிறாங்க. இந்த 47 இஸ்ரேல் உருவான பின்னாடி இஸ்ரேல் தொடர்ந்து பலஸ்தீன் மக்களை தாக்கக்கூடிய சமயத்தில் பல மக்கள் எகிப்து, சிரியா, ஜோர்டன் வழியாக வெளியே போய் அங்கேயே இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சூழல்னா எகிப்து என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு விஷயத்தை சொல்லுவோம், ஒன்று நாங்கள் உள்ளே எடுத்துக்க மாட்டோம், வந்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையாகும், ஒன்று இரண்டாவது அவங்க எங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா மீன் அங்கே போக பயப்படுவாங்க, காசாவும் மேற்கு கரையும் காலியாகிருச்சுன்னா ஈஸியாக போயிடும் இஸ்ரேலுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸை அடித்து நொறுக்கிட்டு அந்த நிலத்தை கைவசப்படுத்துவதற்கு, அகண்ட இஸ்ரேலை உருவாக்குவதற்கு என்ற இரண்டு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அப்போ இங்கே எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். நிச்சயமாக நாம் ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் டீம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுக்கு ஆதரவாக நிற்போம். அது உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் சரி, மதம், இனம், சாதி எல்லாம் கடந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்போம். இந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீன மக்கள், இங்கிட்ட ஐடிஎஃப் மற்றும் இஸ்ரேலிய படை, இஸ்ரேலிய மக்கள், அப்போ எங்களுக்கு யாருக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கின்றோம்னா, ஒடுக்கப்பட்டு அடிபடக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கின்றோம். கூடுதலாக பலஸ்தீன் மக்கள் இன்றைக்கி அதிகமாக கொல்லப்படக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்படக்கூடிய பலஸ்தீன மக்களுக்கு, அந்த குழந்தைகளுக்காக நாம் ஆதரவாக நிற்போம். அவர்களுக்கு உலக அரங்கில், உலகத்தில் இருக்கக்கூடிய கிரிமினல் கோர்ட் இருக்கல் அதில் நீதி பெற வேண்டும் என்று நிச்சயமாக நாம் குரல் கொடுப்போம். அதே போன்று ஹமாஸ் கண்மூடித்தனமாக சில இடங்களில் போலியான செய்தி பரவி அது போலி அப்படின்னு வெளி வந்திருக்கு, ஆனால் சில சில விஷயங்கள் உண்மையாக நடந்திருக்குன்னு வருது. அப்போ எது உறுதி என்பதை நாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் ஹமாஸ் இயக்கம் ஏதாவது தவறு செஞ்சிருந்தால் நிச்சயமாக அந்த தவறையும் கண்டிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்த சில தகவல்களோடு ஈரான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. எப்படா இஸ்ரேல் என்ற ஃபைட்டுக்கு வருவான், எப்படா இஸ்ரேலை நான் அடிக்கலாங்கிற ஒரு ஃபைட்டில் இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல் ஈரானை டோட்டலாக வம்பெழுத்துட்டு இருக்குது. ஈரானும் இந்த போரில் குதித்து ஈரான் விஸ் இஸ்ரேல் போராக இது மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சில செய்திகள் வாயிலாக நமக்கு கிடைக்குது. அடுத்த சில செய்திகளோடு உங்களை விரைவில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.